ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம ஆர்கானிக் ஸ்டோர், அதாவது இயற்கை அங்காடிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய முருங்கை உப்பு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு உப்பை வறுத்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கிலோ கல்லுப்பு எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, 1 கைப்பிடி நல்லா நிறைய வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை வந்து நீங்க காலையிலேயே அலசிட்டு சாயந்தரம் வரைக்கும் நல்லா காய வச்சு, ஈரமே இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உப்பை பிரித்து கொட்டிடலாம். உப்பு வறுக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து இரும்பு பாத்திரம் இல்லாட்டி மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டீல் பாத்திரமோ இல்லை நான்ஸ்டிக்கோ தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. உப்பு இது போல வறுத்து செய்யறப்போ அதுல உள்ள நச்சுத்தன்மைகள் எல்லாம் அழிஞ்சிடும். நாம வந்து காய்கறியோ இல்ல பழங்களோ வாங்கினா கழுவி சாப்பிட முடியும், ஆனா உப்பை வந்து நம்ம கழுவ முடியாது. அதுலயும் நிறைய நச்சுத்தன்மைகள், அப்புறம் இந்த பிளாஸ்டிக் போன்ற கழிவு பொருட்கள்லாம் கலக்குது. இது மாதிரி வறுக்கிறப்ப அதுவும் வந்து நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டோம்னா முருங்கைக்கீரை வந்து எல்லா கெட்ட தன்மையும் நமக்கு எடுத்துரும். முருங்கைக்கீரையும் சரி, அதே போல நம்ம கருவேப்பிலையும் சரி. போட்டுட்டு உடனேவே முருங்கைக்கீரையை சேர்த்திட்டேன். நீங்க கல்லுப்புக்கும் இது யூஸ் பண்ணலாம். அதே போல இதை வந்து ஆற வச்சு பவுடர் ஆக்கிடலாம். பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா நம்ம சால்ட்டுக்கு பதிலாக இதையே யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்டில் நாங்க தூளுப்பே வாங்குறது கிடையாது, கல்லுப்பை தான் நாங்க அரைச்சு யூஸ் பண்றோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நல்லா வறுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா நம்ம முருங்கைக்கீரையும் உப்பும் அப்படியே கலர் மாதிரி இது போல வருது, பொரிய ஆரம்பிக்குது. அந்த டப் டப் டப்னு வெடிக்கும், அந்த மாதிரி வரணும் நமக்கு. இதை லைட்டா வறுத்துட்டு எடுத்துடாதீங்க, நல்லா பொரியணும். இந்த பொரி அவல்லாம் நம்ம அங்க பொரிப்பாங்கல்ல, அதுதான் உப்பு வறுக்கிறதுன்னு கூட நான் சொல்ல மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து உப்பு பொரியறதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் பட் பட்னு வெடிக்கிறது மாதிரி விட்டுருங்க. பாருங்க, சின்ன சின்னதாக அப்படியே புரிய ஆரம்பிக்குது, நல்ல கலரும் மாறிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து உடலுக்கும் நல்ல நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது போல நீங்களும் கண்டிப்பாக உப்பை வறுத்து இனிமேல் யூஸ் பண்ணுங்க. பொரிஞ்சதும் இது மாதிரி ஒரு அகலமான ஸ்டீல் தட்டை எடுத்து அப்படியே போட்டுருங்க, போட்டு ஆற வச்சுருங்க. ஏன்னா இரும்பு பாத்திரத்திலே வைக்க வேண்டாம். எந்த பொருளும் சமைச்ச உடனே இரும்பு பாத்திரத்தை விட்டு எடுத்துடணும். இது வந்து நீங்கள் அப்படியே கல்லுப்பா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஜாடியில் போட்டு வச்சிடலாம், இல்லை தூளுப்பு வேணும்னா ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வெள்ளை உப்புவா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த இனிப்புக்கு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து முருங்கைக்கீரை போடாமல் கொஞ்சமாக வறுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடட்டும். இப்போ இனிப்புக்கு சேர்த்துறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பை மட்டும் சேர்த்து வறுத்துக்கிறேன். முருங்கைக்கீரையோ கருவேப்பிலையோ எதுவுமே நான் சேர்த்தலை. இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை போடாத இந்த உப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நல்லா இதில் சத்து கேட்கும்னு நினைக்கிறேன். இதையும் இப்போ வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம பொறிச்சு வச்ச உப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு மணி நேரம் வச்சுட்டு போயிட்டேன், ரெண்டு உப்புமே நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முருங்கை இலை போடாமல் வெள்ளையாக வறுத்தோம்ல, அந்த உப்பை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இந்த உப்பு போடுறதுக்கு கண்ணாடி ஜாரோ இல்லை எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருங்க. ஈரம் இல்லாமல் இது வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடுறேன். நம்ம உப்பை நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. நீங்கள் அப்படியே வேணாலும் ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பட் நான் வந்து இந்த ஜல்லடை இருக்குல்ல, இந்த மாவு சளிக்கிற ஜல்லடை, அதில் வந்து இந்த ரவை கண் இருக்குல்ல, ரவை பிளேட் போட்டுட்டு சளிச்சிடுவேன். எப்போவுமே சளிச்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த உதிரி உதிரியாக வந்துடும். அந்த அரைச்சது இது பண்ணது எல்லாத்துக்கும் வந்து அந்த நல்ல பிசு பிசுப்பு தன்மை கொடுக்காம நல்ல உதிரி உதிரியாக நம்ம டேபிள் சால்ட்லாம் கடையில் வாங்குற மாதிரியே வந்துடும்.
தலிச்சாச்சு. நான் இப்போ உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் எப்படி வரும் பாருங்க. நல்லா அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வரும். கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வந்திருக்கும் சளிச்ச பின்னாடி. இப்போ நம்ம இந்த ஜாரில் போட்டு வச்சிடலாம். நம்ம உப்பு சளிச்சு இது மாதிரி ஜாரில் போட்டாச்சு பாருங்கள். உப்பு பொறிச்சப்ப அப்படியே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ பவுடர் பண்ணோடனே நல்லா வெள்ளையாகவே வந்துடும். முருங்கைக்கீரை போட்டு பொறிச்ச உப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது இந்த காம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். இல்லை அப்படியே சமையலில் யூஸ் பண்ணுறதுனாலும் ஒன்றுமே தப்பு கிடையாது. முருங்கைக்கீரை தான் கல்லுப்புக்கு பாதியை நான் எடுத்து வச்சிட்றேன், பாதியை மட்டும் நான் பொடி பண்ணிடுறேன். முருங்கைக்கீரை நம்ம டெய்லி சமையலில் சேர்த்திக்க முடியாது, ஆனால் இது போல் உப்பில் வறுத்து வைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது சமையலில் சேர்த்திக்க முடியும். இந்த உப்பை நம்ம இப்போ பொடிச்சிடலாம். நம்ம முருங்கைக்கீரை உப்பையும் நல்லா பவுடர் ஆக்கியாச்சு, இப்போ சளிச்சிடலாம். நம்ம முருங்கைக்கீரை போட்டு வறுத்த உப்பையும் பொடிச்சு ஜாரில் போட்டாச்சு பாருங்க. இது வந்து முருங்கைக்கீரை போட்டனால கொஞ்சமாக வந்து கலர் மாறி இருக்கும், பட் சமையலில் சேர்த்துறப்போ உங்களுக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம சமையலுக்கு தேவையான முருங்கைக்கீரை போட்ட கல்லுப்பு, டேபிள் சால்ட்டை முருங்கைக்கீரை போடாதது, அதே போல் முருங்கைக்கீரை போட்ட பொடி உப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு 2 கிலோ வறுத்து வச்சிட்டோன்னா ஒரு மாதத்துக்கு கூட வரும். ஒரு அரை மணி நேரம் வேலை தான், வறுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம், ஆறின பின்னாடி அரைச்சி சளிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம். கண்டிப்பாக இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இனி கடைகளில் கிடைக்கக்கூடிய டேபிள் சால்ட்டை வாங்காமல் இது போல் ஆரோக்கியமான முறையில் முருங்கை உப்பை நம்ம வீட்லேயே செஞ்சு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரியாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை அழுத்திடுங்க. அனைவருக்கும் நன்றி.